الحمد لله نحمده ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا توبوا الى الله توبه نصوحا عسى ربكم ان يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الانهار صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், சாபியாவுங்கள், தபவு சாபியங்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையை நடத்தி நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 ஆண்டின் ரமலான் மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, புனிதமான ஒரு ரமலானை அடைந்தோம். அதில் மூன்றில் ஒரு பகுதியை முடித்து பிரியாவிடை செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். இரண்டாவது பகுதியை ஆரம்பிக்கின்ற முதல் தினத்தில் இன்று இரவிலிருந்து மகஃபிரத்துடைய, பாவ மன்னிப்புடைய அந்த பகுதி ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, மனிதனை அல்லாஹ் இரண்டு சுபாவங்கள் உள்ளவனாக படைத்திருக்கிறான். ஒன்று மலக்கியத் என்று சொல்வார்கள், மலக்கானியத், மலக்குமாருடைய நன்மை செய்கின்ற சுபாவம். ஈமான் கூடுகின்ற பொழுது மனிதன் நன்மைகளின் பக்கம் விரைவான். அடுத்தது ஷைத்தானியத், ஷைத்தானுடைய தன்மைகளும் கலந்ததாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏன், நம்முடைய இரத்தங்களிலே ஓடுகின்றவன் தான் அந்த ஷைத்தான், இரத்த நாணங்களிலே ஓடுகிறான். எனவே இரண்டு தன்மைகளையும் கொண்ட மனிதன் எப்பொழுதுமே நன்மை செய்கின்ற சுபாவம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹ் சுய விருப்பம் கொடுத்திருக்கிறான். ஈமானுடைய வழிகளை காட்டியிருக்கிறோம், தக்வாவுடைய வழிகளை காட்டியிருக்கிறோம், தெளிவாக சொல்லியிருக்கிறோம், குர்ஆன் மூலம் சொல்லியிருக்கிறோம், நபியவர்கள் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் சொல்லியிருக்கிறோம். நாடியவர்கள் ஈமானிய வழியில் போகலாம், நாடியவர்கள் இறை நிராகரிப்புடைய பாவமான ஈமானுக்கு மாற்றமான வழியில் போகலாம். சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈமானை கூட்டிக் கொள்வது, நல்லவற்றை செய்வது அவரவர்களுடைய சுய விருப்பம். அல்லாஹ் வற்புறுத்துவதாக இருந்தால் அதான் சொன்ன பிறகு எந்த முஸ்லிமும் உலகத்திலே தொழாமல் இருக்க மாட்டான், அல்லாஹ் தொழ வைப்பான். வற்புறுத்தல் கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் பேச இருக்கின்ற பிரதானமான தலைப்பு என்ன? ரமலான்
அதற்குரிய காலம் விசேடமாக, ஆனால் ரமதான் மாத்திரம் அல்ல. நாம் அகப்பட்டிருக்கின்ற சில தவறான சிந்தனைகளையும் நான் தெளிவாக முன்வைக்க வேண்டும். இந்த தௌபா, தௌபா என்ற வார்த்தையை கேட்டவுடன் சிலருடைய உள்ளத்தில் முதலாவது அவருடைய உள்ளத்திலே உதிப்பது, சிந்தனைகளை வருவது 27ஆம் இரவு. 27ஆம் இரவு தான் தௌபாவுடைய இரவு. மற்ற 364 நாட்கள் அல்லது 363 நாட்களும் பாவம் செய்யக்கூடிய நாட்கள், அல்லது 360ல் 359 நாட்கள் தௌபாவுக்கும் அந்த நாட்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற சிந்தனையை முதலாவது உள்ளத்திலிருந்து கலட்டுவோம். தௌபா, கண்ணியமானவர்களே, ஒரு மூமினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், பாவம் ஒன்று செய்தால் பெரிய ஒரு மலை, கல் மலை தன் மீது விழப்போகின்ற ஒரு பயத்தில் இருப்பான். கல் கற்பாறை என் மீது விழுந்து என்னை அப்படி அழிக்கப் போகிறது, அப்படியே நசுக்கப் போகிறது, எப்படி பயப்படுவோம்? இந்த ஸ்லப் விழப்போகிறது என்று 100% சுவர் ஆகினால் இருப்போமா? எந்த பில்டிங்கிலும் எந்த கட்டிடத்திலும் 100க்கு 100 தெரியும் இது விழும் என்று, அந்த கூரைக்கு கீழே இருக்க மாட்டோம். பாவம் ஒரு மோமின் செய்துவிட்டால் இந்த ஃபீலிங் வர வேண்டும். பாவி இறை நிராகரிப்பிலே வாழக்கூடியவர், இறை மறந்து வாழக்கூடியவருக்கு பாவம் செய்தால் ஈ விரட்டுவது போன்று ஒரு ஈ அவருடைய மூக்கிலே வந்து நிற்கிறது, அதை கையால் அசைத்து விரட்டுகிறார். இது போன்று சிம்பிளாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, தௌபத்துன் நசூஹ், தூய தௌபா என்றால் என்ன? முன்னோர்கள் எப்படி செய்தார்கள் தௌபா? வருடத்தில் ஒரு நாளை ஒதுக்கி செய்தார்களா, அல்லது நாளாந்தம் ஒவ்வொரு வினாடியும் தௌபாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்களா? இதுதான் என்னுடைய தலைப்பு. முதலாவது தௌபா என்றால் என்ன? வாழ்க்கையை மாற்றுகின்ற ரமதான், மாற்றுவதற்கு சில வழிகாட்டல்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆரம்பமாக சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே, நாட்டு நிலைமை தெரியும். மஸ்ஜிதை பார்க்கும் பொழுது விளங்குகிறது நிலைமை. அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை வருமா என்ற ஒரு பயம் இருக்கிறது. எனவே சட்டங்களை பேணுகின்ற விடயங்களில் 2 வகையான சட்டங்கள். ஒன்று, நிர்வாகிகள் நிர்வாகத்தினூடாக முன்வைக்கப்படுகின்ற சட்டம். யாரும் அதை மோதி முட்டி அதற்கெதிராக எதிர்நீச்சல் அடிக்கப் போக வேண்டாம். நாட்டு சட்டம் 2 ஒன்று கொண்டு பொருந்தித்தான் போகிறது. மாஷா அல்லாஹ், சட்டத்தை பேணித்தான் இருக்கிறோம். ஜும்மா தொழுகை முடிந்து செல்கின்ற பொழுது கூட முறையாக பிரிந்து பிரிந்து கூட்டம் கூட்டமாக செல்லாமல் தவிர்த்துக் கொள்வோம். இயன்றளவு மாஸ்குகளை அகற்றாமல் இறுதி வரைக்கும் அப்படியே வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே சொல்கின்ற விடயம், இந்த நிலைமை சீராகுவதற்கு மனதால் ஒவ்வொருவரும் துவா கேட்டவர்களாக அமர்ந்திருப்போம். துவாக்கள் கபூலாகின்ற நேரம் மனதால் துவா கேட்டுக்கொண்டு காதால் செவிமடுத்துக் கொண்டிருப்போம். அதே போன்று நமக்கு முன்னால் வைக்கப்படுகின்ற அனைத்து சட்டங்களையும் மதிப்போம். 1-2 பேர் செய்கின்ற தவறினால் சமுதாயத்துக்கு ஆபத்தாக மாறிவிடக் கூடாது என்ற வேண்டுகோளை பணிவாக நான் தெளிவாக வேண்டிக் கொண்டவனாக, இந்த முசீபத்தை, இந்த சோதனையை, இந்த நெருக்கடியை அல்லாஹ் உலகத்திலிருந்து நிரந்தரமாக அகற்றி வைப்பானாக என்ற துவாவுடன், தௌபா என்றால் என்ன? தாப, ஒரு உதாரணம், அமைதியாக நிதானமாக பேசுவதை எல்லோரும் விளங்க வேண்டும் என்பதற்காக. பிரதான பாதைக்கு சென்றோம், மெயின் ரோட், காலிக்கு போக வேண்டும். எங்கிருந்து எங்கு வருகின்ற பஸ்ஸில் ஏற வேண்டும், எந்த பக்கம் டேர்ன் பண்ண வேண்டும், மெயின் ரோடுக்கு போய் லெப்ட் டேர்ன் கொடுக்க வேண்டும். காலிக்கு போகின்ற ஒருவர் ரைட் டேர்ன் கொடுத்தால் கொழும்பு நோக்கி போகிறார். ஒரு உதாரணம், வெள்ளவத்தை தாண்டி போகும் பொழுது, கல்பிட்டி தாண்டும் பொழுது தெரிய வருகிறது, நான் காலியை நோக்கி போகவில்லை, கொழும்பை நோக்கி போகிறேன். என்ன செய்வார்? என்ன செய்வார்? யூ-டர்ன் போட முடியுமா? யூ-டர்ன் போடுவார். நேர் எதிர் திசையிலே திரும்ப வேண்டும். கொழும்பை நோக்கி போகிற ரைட் டேர்ன் போட வேண்டும், லெப்ட் டேர்ன் போட்டார் என்றால் காலியை நோக்கி போகிறார், கலத்துறையை நோக்கி போகிறார், யூ-டர்ன் போட வேண்டும். இதுதான் தௌபா. சிலையான வழியில் போய்கொண்டிருக்கிறோம், தெரிந்தால் யூ-டர்ன் போடுவது தௌபா.
ஹராமான வழியில் போய் கொண்டிருக்கிறோம், ஹலாலின் பக்கம் யூட்டேன் போடுவது தௌபா. தௌபா என்றால் வெறும் இஸ்திக்ஃபார் செய்வதல்ல, இஸ்திக்ஃபார் தௌபா வித்தியாசம் இருக்கிறது. மூன்று வித்தியாசங்கள், தௌபா, இஸ்திக்ஃபார், மக்ஃபிரத். மக்ஃபிரத் என்றால் பாவ மன்னிப்பு அல்லாஹ் தருவது. இஸ்திக்ஃபார் என்றால் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் வேண்டுவது. வார்த்தைகள் மூலம், திக்ர்கள் மூலம், இஸ்திக்ஃபாருடைய துஆக்கள் மூலம் அல்லாஹ்விடம் கேட்பது. தௌபா என்றால் என்ன தெரியுமா? இந்த மக்ஃபிரத் கிடைப்பதற்குரிய நிபந்தனை. கண்ணியமானவர்களே, செய்ய வேண்டிய ஒன்றை நான் உங்களுக்கு விளங்குகின்ற பாணியில் சொல்கிறேன். செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு அமலை, அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யாமல் இருந்தால் செய்வது தௌபா. செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாமல் இருந்தால் அதை செய்வதுதான் தௌபா. அல்லாஹ்வுடைய விளக்கல்களை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய விளக்கல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய விளக்கல்கள் தவிர்க்கப்படும் பொழுது அது பாவத்தை தவிர்த்து கொள்கிறோம். அந்த பாவங்களை செய்து கொண்டிருந்தால் அந்த பாவங்களை விடுவது தௌபா. பாவங்களை செய்து கொண்டிருந்தால் பாவங்களை விடுவது தௌபா. செய்ய வேண்டிய ஒன்றை செய்து கொண்டிருந்தால், செய்யாமல் இருந்தால் செய்வது தௌபா, செய்யக்கூடாத ஒன்றை செய்து கொண்டிருந்தால் விடுவது தௌபா. இப்பொழுது கண்ணியமான சுருக்கமாக நான் விளங்கப்படுத்தினேன் தௌபாவுடைய கட்டளைகள். ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன். ஈமான்தாரிகளே, ஈமான்தாரிகளே, தூபு இலல்லா, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் பாவ மீட்சி பெறுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் பேணாகுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திசையை திருப்புங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள். தௌபத்தன் நசூஹா, தூய தௌபா, கலப்பற்ற தௌபா, பியோவான தௌபா. பிரயோசனம் என்ன? அசா ரப்புக்கும் ஐயுகஃபிர அன்கும் சய்யிஆத்திக்கும். தௌபா சரியாக நடந்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, வயுதுஹிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், உங்களை அல்லாஹ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கங்களிலே அல்லாஹ் உங்களை வீற்றிருக்க செய்வான். சுவர்க்கத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான். பாவம் மன்னிக்கப்படும், சுவர்க்கம் கிடைக்கும். தௌபாவுடைய ரிசல்ட் ஏராளமான ஆயத்தில் இருக்கின்றன, சிறப்பு கொண்டு போதும். தௌபா எப்படிப்பட்ட தௌபா? ஏற்றுக்கொள்ளப்படும், அதையும் அல்லாஹ் சொல்கிறான். தௌபாவுக்குரிய நேரம் என்ன? அதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஜல்ல ஜலாலு வலைசதி தௌபத்துலதினை அமலுன செய்யாத். தௌபா என்றால் பாவங்களை செய்து 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 பாவங்களிலே மூழ்கி அடுக்கடுக்காக பாவத்தை செய்துவிட்டு, ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், மௌத்து வந்து சக்கராத்திலே செய்கின்ற தௌபா தௌபா அல்ல. இவர்களுக்கு தௌபா கிடையாது. ஃபிரௌனும் தௌபா செய்தான். இந்த கரகரா தொண்டை குழிக்குள்ளே கடைசி நேரம் ரூஹு வந்துவிட்டால் அது எல்லோரும் தௌபா செய்வார்கள். எல்லோருக்கும் அந்த பயங்கரமான காட்சிகள் தென்படும், மறுமையுடைய காட்சிகள் தென்படும், எல்லோரும் தௌபா செய்வார்கள். அப்பொழுது ஃபிரௌன் சொன்னா, நானும் பனு இஸ்ராயல்கள் ஈமான் கொண்ட அப்படிப்பட்டவனை நானும் ஈமான் கொள்கிறேன். ஆமன்து பில்லாஹி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயல், பனு இஸ்ராயல் ஈமான் கொண்ட நான் தான் பெரிய ரப் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன், நான் தான் பெரிய இரட்சகன் என்று வாதித்துக் கொண்டிருந்தவன். அந்த நிலைமையிலே, அந்த தண்ணீரிலே மூழ்கி உயிர் போகின்ற சக்கராத்திலே நானும் ஈமான் கொள்ளேன். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது ஏற்றுக்கொள்ளப்படாத, அது காலம் கடந்த ஞானம். மௌத்து வந்தால் உடனே மௌத்து சக்கராத்துடைய நிலைமையிலே தௌபா செய்பவர்களுக்கு தௌபா கிடையாது. அடுத்த ஆயத்தில் அல்லா சொல்கிறான், இன்னம தௌபத்து அலல்லதீன யஅமலுனஸ்ஸு பிஜஹாலா, பாவம் என்று தெரிந்து வேணுமென்று விருப்பத்தோடு அதை இன்ட்ரெஸ்டாக எடுத்து அதை எதிர்பார்த்து அதுக்கு ட்ரை பண்ணி முயற்சித்து செய்ய மாட்டார்கள். தவறாக பாவங்கள் நடக்கும், தெரியாமல் நடந்துவிடும். பிஜஹாலா, விளங்காமல் செய்து விடுவார்கள். சும்மா யதூபூன மின் கரீப், இதுதான் நம்முடைய ஆயத், தேவையான ஆயத் பகுதி. கூடிய சீக்கிரம் தௌபா செய்வார்கள், கூடிய சீக்கிரம், மின் கரீப், ஷார்ட் பீரியட், மிக குறுகிய நேரத்துக்குள்ளே தௌபா செய்வார்கள். முன்னோருடைய தௌபா இப்படித்தான் இருந்தது. பாவம் நடந்துவிட்டால் அழுவார்கள், கதறுவார்கள், கதறுவார்கள்,
சும்மா எத்தோ போன மீன் கரீப் கூடிய சீக்கிரம், வருடத்தில் ஒரு நாள் அல்ல, வருடத்தில் ஒரு மாதம் அல்ல. இவர்களுக்கு தான் அல்லாஹ் தௌபாவை நசீபாக்குவான், இவர்களுடைய தௌபாவை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது ஒரு ஆயத். கண்ணியமானவர்களே, குர்ஆன் வசனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. மூன்று ஆயத்துகளை விவரித்தேன். இந்த ஆரம்ப தலைப்புக்கு இது போதுமானது. தௌபாவை பற்றிய ஹதீஸுகள் உண்மையான தௌபா யார் எந்த பாவத்திலிருந்து செய்வாரோ அவர் அந்த பாவத்தையே செய்யாதவர் போன்று மாறிவிடுவார். பாவத்தை அவர் செய்யவில்லை, அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் அந்த பாவத்தை அவருடைய ஏட்டிலிருந்து அழித்து விடுவான். தூய தௌபா நடந்தால், கலப்பற்ற தௌபா நடந்தால், அத்தௌபா தஜிப்பு மாக்கான கபிலஹா, தௌபா இருக்கிறதே அதற்கு முன்னால் நடந்த பாவங்களை அப்படியே இடித்து தகர்த்து அப்படியே அழித்துவிடும். இது ஒரு ஹதீஸ். தௌபாவுடைய ஒரு அடியான் தௌபா செய்யும் பொழுது அல்லாவுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம், அல்லாவுக்கு ஏற்படுகின்ற திருப்தி, அல்லா அடியானோடு கொள்கின்ற அன்பை நபியவர்கள் ஒரு உதாரணம் சொல்லி வழங்கப்படுகிறார்கள். ஒரு பிரயாணம் போகிறார், அவருடைய பேகேஜ்களோடு, அவருடைய கட்டுச்சானங்களோடு, தேவையான பொருட்களோடு பாலைவனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த களமிருகம் இந்த காலத்தில் வைக்க நம்முடைய பேகேஜ் அப்படியே மிஸ் ஆகிறது, நம்முடைய வாகனம் தவறி போகிறது, காணாமல் போகிறது. எல்லா காலத்துக்கும் போற பிரயாணம், அவருடைய அந்த பிரயாணத்துக்கு தேவையான பொதிகளோடு பேகேஜ்களோடு மிஸ்ஸிங் தேடினார். பாலைவனம் பெரிய ஒரு ஏரியா, தேடி 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 கிடைக்கவில்லை. நிராசையாகி ஒரு மரத்துக்கு கீழே உறங்குகிறார். தூங்கும் பொழுது நிராசையாகி தூங்கினார். இதற்கு பின்னால் கிடைக்காது, இதற்கு பின்னால் மௌத்துதான், சாப்பாடு குடிப்பு தேவையான இதெல்லாம் போய்விட்டது. தூங்கி எழும்புகிறார், முன்னால் அப்படியே தவறி போன காணாமல் போன வாகனம் பொதிகள் பேகேஜ்கள் பொருட்கள் எல்லாம் முன்னால் இருக்கிறது. யாருமே இல்லாத இடம், யாரிடத்திலே உதவி தேட முடியாத இடம், அப்படியான ஓரிடத்திலே அந்த பொதிகள் பொருட்கள் வாகனம் திரும்ப கிடைத்தால் எப்படி சந்தோஷமாக இருக்கும். அது போன்று அல்லாஹ் ஒரு அடியான் தௌபா செய்யும் பொழுது அந்த நபர் அவருடைய பொருள் கிடைத்ததற்காக சந்தோஷப்படுவதை விட அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் திருப்தி அடைகிறான். இதன் தௌபாவுடைய நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற ஒரு வழிதான் தௌபா. கண்ணியமானே, இப்பொழுது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல், பாவம் செய்யாத நபி, பாவத்தை எண்ணாத பரிசுத்தப்படுத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே சபையில் நபி அவர்கள் சத்தமாக இந்த திக்கரை, இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவார்கள். நாங்கள் நூறு, ஒன்றிலிருந்து நூறு வரை எண்ணினோம். நபி அவர்கள் ஒரே சபையிலே ரப்பிஃபிர்லி ஜுனூபி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுல் கஃபூர், என்னுடைய ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு நீ தௌபாவை நசீபாக்குவாயாக. நீ பாவங்களை மன்னித்து தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நீ கஃபூர், நீ தௌவாப். இந்த திக்கரை, இந்த இஸ்திக்ஃபாரை நூறு தடவைகள் நபியவர்கள் ஒரே சபையிலே சொல்வதை நாங்கள் எண்ணினோம். நபியவர்கள் பாவம் செய்யாதவர்கள், ஏன் சத்தமாக சொன்னார்கள்? துவாக்களை, இஸ்திக்ஃபார்களை சத்தமாக ஓதுவதும் நபியுடைய ஒரு சுன்னத். மற்றவர்கள் கற்க வேண்டும், மற்றவர்கள் அதற்கு ஆமீன் சொல்ல வேண்டும். நபியவர்கள் பாவம் செய்யாத நபருக்கு காட்டுகிறார்கள். ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை இஸ்திக்ஃபார் தௌபா செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக சஹாபாக்களுடைய தௌபா எப்படி இருந்தது, முன்னோர்களுடைய தௌபா எப்படி இருந்தது, தௌபா என்றால் என்னவென்று அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் விளங்கும். நாலாந்தன் தௌபா, ஒருவருக்கு ஏசி விட்டால், ஒருவருக்கு அநியாயமாக அடித்து விட்டால், ஒருவருடைய மனதை புண்படுத்தி விட்டால், அன்று இரவு அவர்களுக்கு தூக்கம் போகாது, தூக்கம் போகாது. இந்த எத்தனையோ குற்றங்களை சாதாரணமாக செய்துவிட்டு மன்னிக்க வேண்டும். ஏசி ரூமிலே குரட்டை விட்டு தூங்குகின்ற காலம், அவ்வளவு நிம்மதி, அவ்வளவு சிம்பிளாக எடுத்திருக்கிறோம். கனிமலை உமர் அலியினுடைய நிகழ்வு தெரியும்.
அபூபக்கர் அலியல்லாஹு அவர்களோடு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது, விவாதிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் காரமாக பேசிவிட்டார்கள். அபூபக்கரின் அவர்களை விட கொஞ்சம் உரமாக பேசிவிட்டார்கள், கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டார்கள். இரண்டு மூணு வேடுகள். இரவு தூக்கம் போகவில்லை, மனதிலே சிடுக்கம் கவலை. உடனே ஓடிச் சென்று அபூபக், நான் உங்களுக்கு பேசியது போன்று, நம்மை போன்று தீய வார்த்தைகள் ஈமான் இல்லாத பேச்சுக்கள் அல்ல, ஏதோ அந்த வாய்த்தக்கத்திலே கொஞ்சம் பேசிவிட்டார்கள். அபூபக்கர், நீங்கள் நான் பேசியது போன்று எனக்கு பேசுங்கள், நீங்கள் பேச வேண்டும். அபூபக்கரை பின்வாங்கினார்கள். நபியோருடன் சென்ற விடயம், நபியோரை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விட்டார்கள். ஒருவருடைய ஒருவரை கொஞ்சம் கூடுதலாக பேசிவிட்டால், இரண்டு மூன்று வார்த்தைகள் பேசிவிட்டால், அன்றைய இரவு தூக்கம் போகாது. தௌபா செய்யாமல் எப்படி ஒரு வருடத்துடைய பாவத்துடைய லிஸ்டை அப்படியே சேவ் பண்ணி வைக்க முடியும்? சஹாபாக்களை தான். அதே உமர் அலியல்லாஹ்வர்கள் ஒருவருக்கு, ஒரு அடிமைக்கு அல்லது ஒரு ஊழியருக்கு அடித்து விட்டார்கள் சாட்டையால், ஏதோ ஒரு குற்றத்துக்கு அடித்து விட்டார்கள். பிறகு சிந்தித்தார்கள், அடித்து விட்டேன் அநியாயமாக. அவர்களுக்கு நிம்மதி இல்லை, ஓடி போனார்கள். சாட்டையை கொடுத்து எனக்கு அடி என்று சொன்னார்கள். அவர் மன்னித்தார், அது வேறு விடயம். அந்த அளவுக்கு தௌபா. இன்னொரு சஹாபி வந்தார், கண்ணியமானே நபியோடும் எனக்கு ஏதாவது ஒரு புத்திமதி, ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். யார் சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி சொல்லுங்கள். அவருடைய நிலைமையை விளங்கி நபி அவர்கள் சொல்லி இருக்கலாம். சொன்னார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யாரிடமும் எந்த உதவியும் தேடக்கூடாது, யாரிடமும் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது, அல்லாஹ்விடம் மாத்திரம் தான் கேட்க வேண்டும். நீங்கள் யாரிடம் எதையும் கேட்கக்கூடாது. அவர் எப்படி தௌபா செய்தார் தெரியுமா? அந்த அட்வைஸை அவருக்கு ஏன் செய்ய வேண்டும்? பிறரிடம் உதவி அதிகமாக தேடுகின்ற பழக்கம் இருந்திருக்கும். பொருத்தமான புத்திமதியைத்தான் நபிகள் சொல்வார்கள். அவர் எப்படி மாறினார் தௌபாவை பாருங்கள். பிறரிடம் கையேந்தாமல் நான் தௌபா செய்வேன், பிறரிடம் எந்த உதவியையும் நான் கேட்காமல் தௌபா செய்வேன். எப்படி தௌபா தெரியுமா? வாகனத்தில் இருப்பார், அந்த வாகனத்தை தட்டுகின்ற செலுத்துகின்ற சாட்டை, பெல்ட் இருக்கும் அந்த சாட்டை, அது கீழே விழும். கீழே விழுந்தால் எத்தனையோ பேர் இருப்பார்கள். நம்முடைய வாகனத்தில் இருந்து ஒரு நம்முடைய கீ கீழே விழுகிறது, நம்முடைய ஒரு பென் கீழே விழுகிறது, நம்முடைய தொப்பி கீழே விழுகிறது. வாகனத்தில் இருக்கிறோம், யாருமே சொல்லாமல் எடுத்து தருவார்கள். அவர் யாராவது எடுத்து தர முன் வந்தால் அப்படியே இருக்கட்டும், நான் வந்து எடுக்கிறேன். ஏன் தெரியுமா? நபியவர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார்கள், நான் யாரிடமும் எந்த உதவியையும் எதிர்பார்க்க கூடாது, நான் அதை பின்பற்ற போகிறேன். இதுதான் தௌபா. பிறரிடம் கையேந்தி உதவி தேடி வாழ்வது இஸ்லாத்திலே வரவேற்கத்தகாத ஒரு விடயம். அதிலிருந்து அவர் தௌபா செய்கிறார். ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் அவர் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் ஏறுவார் வாகனத்திலே. இன்னும் ஒரு பொஸ் வந்தார் நபியிடம். பொஸ் அதாவது ஒரு முதலாளி வந்து, யார் சொல்லுதா, ஒவ்வொரு தலைப்பில் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன், தலைப்புகளை விவரிக்க தேவையில்லை, நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்து விலகிக் கொள்ளலாம். நான் ஒரு முதலாளி, என்னுடைய ஸ்டாஃப் இருக்கிறார்கள், என்னுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், நான் சில ஆர்டர்களை அவர்களுக்கு போடுகிறேன், கட்டளை இடுகிறேன், சில டியூட்டிகளை பொறுப்பு கொடுக்கிறேன். அவர்கள் சில வேளை அதிலே பலகீனமாக நடக்கிறார்கள், குறைவு செய்கிறார்கள். நான் ஆங்காங்கே தண்டிக்கிறேன், கண்டிக்கிறேன், அவர்களுக்கு ஏசுகிறேன், அவர்களுக்கு சில வேலை அடிக்கிறேன், தண்டனை கொடுக்கிறேன், கண்டிக்கிறேன். எனக்கும் என்னுடைய ஊழியர்களுக்கும் மத்தியிலே கியாமத்தினாலே என்ன நடக்கும், எப்படி இருக்கும் தீர்ப்பு? சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையும் அவர்கள் உங்களுடைய கட்டளைக்கு செய்த மாறுபாடும் நிறுக்கப்படும், பராசியில் நிறுக்கப்படும், மீசானில். நீங்கள் கொடுத்த தண்டனை, நீங்கள் ஏசிய பாரம் கூடினால் உங்களிடமிருந்து அவர்களுக்காக பழிக்கு பழி எடுக்கப்படும், உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அவர்களுடைய குற்றங்கள் கூடினால் அவர்களுக்கு தண்டிக்கப்படும். ஏன்? அவர்கள் அவர்களுடைய முதலாளியுடைய உரிமையிலே குறைபாடு செய்ததால். அந்த சஹாபியுடைய தௌபாவை பாருங்கள். கடந்த காலம் ஏசியிருக்கிறேன், நடித்திருக்கிறேன், அடிமைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒன்றுதான் அவர்களுக்கு உரிமை கொடுப்பது, அவர்களை
என்ன அவர்களுக்கு ஃப்ரீடம் கிடைப்பது. நபியர்கள் இதை சொன்னவுடன் அந்த சஹாபிகள் யார் சொல்லலாம், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் என்னுடைய அடிமைகளை இப்பொழுதே உரிமை விட்டு விட்டேன், இவர்கள் இதுக்கு பின் எனக்கு அடிமை இல்லை, சுதந்திரவாதிகள். கண்ணியமானே, இதுதான் தன்னுடைய பாவத்திலிருந்து அப்படியே முழுமையாக கலர்வது. சௌபாவுடைய நிபந்தனைகள் என்ன? பாவத்தை நினைத்து வருந்துவது, பாவத்தை நினைத்து அழுவது, கவலைப்படுவது, அந்த பாவத்திலிருந்து முழுமையாக நீங்குவது, கலருவது, தொடர்பை துண்டிப்பது, அந்த பாவத்தை மீண்டும் செய்கின்ற சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்வது, அந்த பாவங்களை மீண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் வராமல் மிக கவனமாக எச்சரிக்கையாக வாழ்வது. இந்த நிபந்தனைகள் இந்த நிகழ்வின் ஊடாக நமக்கு விளங்கியிருக்கும். கண்ணியமானவர்களே, 99 கொலை செய்த மனிதனுடைய நிகழ்வு, தூய தௌபாவுடைய பிரயோசனம். 99 கொலை செய்தார், ஒருவரிடம் வந்து கேட்டார், மார்க்க தெளிவில்லாதவரிடம், மார்க்க ஞானம் இல்லாதவரிடம், அரைகுறையாக மார்க்கத்தை விளங்கியவரிடம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சரியாக புரியாதவரிடம் 99 கொலை செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? கனிவு, நம்மிடமும் இந்த தன்மைகள் சிலரிடம் இருக்கின்றன. அதாவது சுவர்க்க நரக சான்றிதழ் கொடுக்கின்ற பழக்கம். இது நபியவர்களிடமே அல்லாஹ் ஒப்படைக்காத ஒரு பொறுப்பு. நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கண்ணியமானே சில தெளிவான பெரும்பாவங்களுக்கு தண்டனைகளை சொன்னார்கள், எந்தெந்த பாவங்கள் நரகம் கொண்டு செல்லும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒவ்வொரு பாவிகளையும் பார்த்து நீ நரகவாதி, நீ நரகவாதி, நீ நரகவாதி என்று நபியவர்கள் கூட சொல்ல முன்வரவில்லை, சொல்ல முன்வரவில்லை. நாம் இன்று பாவிகளை ஒதுக்குகிறோம், பாவிகளை அப்படியே கேவலமாக பார்க்கிறோம், பாவிகளை அப்படியே நாங்கள் என்ன நம்முடைய பார்வையிலே சீப்பாக பார்க்கிறோம். அப்படித்தான் இவர் பார்த்தார். 99 கொலை செய்தவன் உனக்கு மன்னிப்பு கிடையாது, உனக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் கிடையாது, 100வது கொலையாக அவரை செய்கிறார். கொலையிலே செஞ்சரி, 100 கொலைகள் செய்துவிட்டு தெளிவாக வருகிறது, ஒரு மார்க்க விளக்கம் உள்ளவரிடம் போகிறார். என்னுடைய மார்க்க விளக்கங்களை உலமாக்களிடம் தான் கேட்க வேண்டும், அரை குறையாக படித்தவர்கள் அல்ல, முழுமையாக அந்த மார்க்கத்துறையிலே கற்றுத் தேர்ந்தவரிடம் கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் குருட்டுத்தனமான மார்க்க தீர்ப்பு பத்துவாவை தந்து அவர்களும் வழிகட்டு நம்மையும் வழிகடித்து விடுவார்கள். எத்தனை பேர் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான் அவர் சொன்னார், 100 கொலையா, அல்ல மன்னிப்பான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. வாசியவல் மகஃபிரா, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்லாஹ் விசாலமான மன்னிப்பு தாராள தன்மை உள்ளவன், மன்னிப்பு தன்மை உள்ளவன். இவர் சொல்கிறார் அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் நிபந்தனை, இந்த சூழலை மாற்ற வேண்டும். கொலைகார சூழலிலே வாழ்ந்தால் இன்னும் கொலை செய்வாய், இன்னும் கெட்டு போவாய். இந்த ஊர்ல இருந்து நீ அந்த ஊருக்கு போக வேண்டும், அது நல்ல ஊர், ஆன மக்கள், நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர். அங்கு போனால் உனக்கு திருந்தலாம், தூய்மையாகலாம், மன்னிப்பு கிடைக்கின்ற வழிகள் வரலாம். தௌபா செய்ய வைக்கிறார், பாவமான சூழலிலிருந்து அவரை கலட்டுகிறார், அவரை யூ-டர்ன் போட வைக்கிறார். கண்ணியமானவர்களே, அவர் போகிறார், போய்கொண்டிருக்கும் காலம் அஜல் முடிகிறது, அவருக்கு மௌத்து வருகிறது. 100 கொலைகள் செய்த பாவி தௌபா, தூய தௌபா, பிரியமான தௌபா செய்ய நியத்து வைத்து போய்கொண்டிருக்கிறார். இடையிலே மௌத்து வருகிறது, மௌத்து சக்கராத்திலே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அதாபுடைய மலக்குமார்கள் ஆகியோர் நடக்கிறது. என்ன, நாங்கள் தான் இவருடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும், வேதனை செய்து. 100 கொலைகள் செய்த பாவி, ரஹ்மத்துடைய மலக்குமார் சொல்கிறார்கள், இல்லை, இவன் தௌபா செய்கின்ற ஒரு உறுதியோடு போகிறான், தௌபா செய்ய முடிவெடுத்து விட்டான், தூய்மையாகின்ற நோக்கத்தோடு போகிறான், நாங்கள் மிருதுவாகத்தான் ரூஹை கைப்பற்றுவோம். கண்ணியமானே, அல்லாஹ் ஒரு நடுவர் போன்ற ஒரு மலக்கை அனுப்புகிறான், தூரத்தை அளந்து பாருங்கள், போன தூரம் குறைவு, போக இருக்கின்ற தூரம் அதிகம். அல்லாஹ் போன அவர் பிரயாணம் செய்த தூரத்தை கூட்டி காட்டுகிறான். உதாரணம், 100 கிலோமீட்டர் போக வேண்டும் என்றால் 30 கிலோமீட்டர் தான் போயிருக்கிறார். அந்த 30 அல்லாஹ் 70ஆகவும், அந்த 70 அல்லாஹ் 30ஆகவும் சுருக்கினான். அல்லாஹ் இவரை நெருக்கிக் கொள்கிறான். கண்ணியமானே, ஹதீஸுல் குதுசியில் வருகிறது, என்னுடைய அடியான் ஒரு சான் என்னிடம் நெருங்கினால் நான் ஒரு முளம் நெருங்குவேன், என்னுடைய அடியான் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் என்றால் விரைந்து, என்னுடைய அடியான் கொஞ்சம் என் பக்கம் நெருங்கும் பொழுது என்னுடைய அருளை நான் அதிகமாக கொடுப்பேன், விரைவாக கொடுப்பேன். அந்த சம்பவம் இங்கு நடக்கிறது. கடை இறுதியாக பாவம் மன்னிக்கப்பட்டு தூய்மையானவராக சுவர்க்கவாதியாகத்தான் அவருடைய ரூஹை அல்லாஹ் வாங்கினான். இதன் கண்ணியமான தௌபா,
ஒவ்வொரு நாளும் செய்வோம். தினமும் தௌபா, ஒவ்வொரு வினாடியும் தௌபா, நாளாந்தம் காலை மாலை தௌபா, இரவில் தூங்கும் பொழுது தௌபா. அதே போன்று கண்ணியமானவர்களே, தௌபாவுடைய அடிப்படையான விடயங்களை முன்வைத்தேன். தௌபா என்றால் என்ன, அதனுடைய குர்ஆன் வசனங்களை முன்வைத்தேன், ஒரு இரண்டு அதிசயங்களை விவரித்தேன், நிகழ்வுகளை விவரித்தேன், தௌபாவுக்கு மக்களை நபியவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள் என்று விவரித்தேன். இப்படியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து இந்த ரமலானை பயன்படுத்தக்கூடிய, மகுஃபிரத்தை அடையக்கூடிய, பாவ மன்னிப்பை பெறக்கூடிய, நரக விடுதலை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றுவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, தக்குவாவுடைய வாழ்க்கையை தருவாயாக, உனக்கு பொருத்தமான திருப்தியான வாழ்க்கையை தருவாயாக, உன்னுடைய நன்றடியார்களாக நம்மையும் உலக முஸ்லீம்களை மாற்றுவாயாக, நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, நமக்கு எதிராக நடக்கின்ற சதித்திட்டங்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, நமக்கு எதிராக நடக்கின்ற சூழ்ச்சிகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, அந்த சதிகளையும் சூழ்ச்சிகளையும் நீ முறியடிப்பாயாக, அந்த சதிகளை நீ ஃபெயிலியர் ஆக்குவாயாக, அதனுடைய விளைவுகளிலிருந்து நம்மையும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் நீ பாதுகாப்பாயாக. யாழ இந்த கொடிய சோதனையை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, இந்த ஆபத்தான நோயை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, அந்த நோயுடைய தாக்கங்களை முழு உலகத்திலிருந்து அகற்றி வைப்பாயாக, முழு உலக முஸ்லீம்களையும் மக்களையும் அதை விட்டு பாதுகாப்பாயாக. இப்படியான பாரிய நோய்களை விட்டு எங்களையும் எங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தார்கள் சந்ததியினர்களையும் முழு உலக முஸ்லீம்களையும் நீ பாதுகாப்பாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக. நபியவர்கள் ஆஃபியத்தை அடிக்கடி கேட்க சொன்னார்கள் யாழ்லா, நபியவர்களும் அடிக்கடி கேட்டார்கள் யாழ்லா. அப்படியான அனைத்து ஆபத்துகளை விட்டும் நமக்கு விமோசனத்தை தருவாயாக. யாழ் அடைந்திருக்கின்ற இந்த ரமலானை பரிபூர்ணமாக அமல்கள் மூலம் செழிப்பாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இடையிலே தடைகளை ஏற்படுத்தி விடாதே யாழ்லா. கடந்த இரண்டு ரமலான்களை சரியான முறையிலே பயன்படுத்த கிடைக்கவில்லை யாழ்லா, மசூதிகளை செழிப்பாக்க கிடைக்கவில்லை யாழ்லா. அந்த ஆதங்கத்தோடு இந்த ரமலானை அடைந்தோம் யா அல்லா. இந்த ரமலானை நம்மிடமிருந்து பறியெடுத்து விடாதே யாழ்லா. இந்த ரமலானை முழுமையாக அமல்கள் மூலம் ஒளியூட்டக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவாயாக. நம்முடைய மசூதிகளை அமல்களால் நிறையக்கூடிய செழிப்பாக்கக்கூடிய மசூதிகளாக நம்முடைய மசூதிகளை மாற்றுவாயாக. இந்த நியமத்தை நம்மிடமிருந்து பறித்து விடாதே யாழ்லா. உன்னுடைய நல்லடியார்களாக நம்மை நெருக்கமான அடியார்களாக ஆக்குவாயாக. ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. ஒரு ரமலானிலே ஒரு மோமினுக்கு என்னென்ன பாக்கியங்களை கொடுக்கிறாயோ, என்னென்ன சிறப்புகளை கொடுக்கிறாயோ, என்னென்ன அந்தஸ்துகளை உயர்த்துகிறாயோ, என்னென்ன விடுதலைகளை கொடுக்கிறாயோ, அனைத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.